வேண்டுகோளின் மகிமை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவிய மன்னித்து அருள்சின்னு கேட்டா அருள் செய்ய மாட்டாங்களா? இது சொல்றது கொள்ள முடியாது. இது சொல்லாவிட்டால் இது இது கேட்காத மனிதனுக்கு நான் பேசி என்ன பயன்? ஒருமே ரகத்தீஷா, நீர் பெரியோர், உலகத்தை எத்தனை பாவிகளுக்கு அருள் செய்திருக்கிறீர். உன் நாமத்தை சொல்லியே வெகு பாவிகள் ஜென்மத்தை கடைத்திட்டு இருக்கிறார்கள். உன் நாமத்தை சொல்லியே பாவத்தெல்லாம் பொடியாக்கி ஞானியாக்கி இருக்கிறார்கள். உன்னுடைய நாமத்தை சொல்லியே மரணத்தை வென்றிருக்கிறார்கள். உன்னுடைய நாமத்தை சொல்லியே அற்புத சேத சக்திகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே என்னை பார்த்து, என்னை இந்த போன்ற பாவிகை பார்த்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்காவிட்டால் என் நான் பேச அத்தனையும் போய் கடினமா? இது அகத்தீசாய் என்று சொல்வது கடினமா? அகத்தீசாய ஓம் அகத்தீசாயனம்னு சொன்னால் நீட்டமாக இருக்கும். அகத்தீஸ்வரர் அகத்தி நான் தான் சொல்லுவேன். அந்த குடியில் இருந்தது, இந்த குடியில் அந்த குடிக்கு போனால் 64 முறை நான் சொல்லிடுறேன். அப்படியே என் வேலை போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது அகத்தீசான் சொல்லிடுறேன். ஆசான் அதை பார்த்தா அடே இடமே இல்லை. இப்போ நான் உட்காந்து சேர்த்துக்கு எனக்கு பூஜை நேரம் இல்லை. எனக்கு வியாபாரினா ஊர் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன். ஆகவே எந்த பூஜை ஏற்றுக்கூடாது, இந்த ஞானிகள் இந்த ஞானிகள் இந்த பூஜை ஏற்றுக்கூடாது. ஏன்னா நினைப்பதற்கு முன்னாடி நிற்கும்னார், எந்த நேரம் நினைத்தாலும் அந்த கண் தொடர்ச்சுவார். ஆகவே ஞானிகளை பூஜை இப்போ மக்களுக்கு என் பயிற்சி, இந்த பயிற்சி நியாயம் உள்ள பயிற்சி. ஞானியை பூஜிப்பவருக்கு என் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே மலேசிய நண்பர்களுக்கும் லண்டன் வாழ் பாசுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் அங்கே 5-6 பேர் வந்திருக்காங்க. அம்மா அப்பாவில் வந்து ஆண்டவர் 5-6 அவர் குடும்பம் அவர் சார ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. மலேசிய நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மற்ற மாநிலத்தில் வர அன்பர்களுக்கெல்லாம் உண்மை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும். உண்மை என்னைய உண்மை அறியப்படுறேன், பொதுவாக நடிச்சு பார்க்க போறேன். என்னையா ஒரு உண்மை, எத்தனை புத்தகம் படிக்கணும் உண்மை அறியத்துக்குண்ணா? இவ்வளோ பெரிய புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை அறிந்துக்குள்ளே ஓ மகச்சிசாயின்னு சொல்லு, அதே உண்மை. உண்மை அறிந்துக்குள்ளே என்ன அகத்தீசருடைய உண்மை, அகத்தீசருடைய வேதம், அகத்தீசருடைய நம்ம பாவத்தை பொடியாக்கம், அகத்தீசருடைய அம்மனை வெல்லும் வல்லமை தரும், அகத்தீசன் திருவடியை பகை வெல்லும், அகத்தீசன் திருவடியை செல்வத்தை தரும், அகத்தீசருடைய நிம்மதியான வாழ்வு தரும், அகத்தீசருடைய ஒரு ஆற்றல் தரும், அகத்தீசரையே செய்யலாம் செய்யலாம். அகத்தீசருடைய பூஜித்தால் எதை வேணாலும் செய்யலாம், எதையும் செய்யலாம். நியாயமானதை மட்டும், நியாயமானது மட்டும் நீங்கள் எதை செய்யணும் சார், நியாயமானது செய்யலாம். ஆகவே நீங்களெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. இன்று முதல் நீங்கள் அனைவரும் எல்லாம் உள்ள ஞானிகள் ஆசி பெற்று ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேணும் கேட்டு நான் பேசியதில் சில தவறுக்கு தான் செய்யும். கட்டுவணந்த பெரியவரும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேணும் என்று திருவிட வணங்கி முடிக்கிறவன. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.